ராஜாவில் அமைந்திருக்கும் கேலி காசல், இது ஒரு காலகட்டத்தில் ஒரு ராஜா வாழ்ந்த இடம். இப்போ வந்து இது வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றிருக்காங்க. இங்கே நீங்கள் வரணும்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து 5 ரிங்கிட். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டூரிஸ்ட்லாம் கொஞ்சம் நிறையா இருக்காங்க. அதில் நம்மளும் வந்திருக்கோம். நாம் இப்போது இந்த பத்துகஜா வட்டார பற்றி பகுதியில் பார்த்திங்கன்னா, இந்த கேலி காஸ்தல் என்ற சரித்திர படைக்கப்பெற்ற ஒரு பங்களான்னு சொல்லலாம். இந்த பங்களா மேல் பரப்பு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மேல் பரப்பு மேலே இப்போ நிற்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 3வது மாடி மேலே இருக்கும். இங்கேருந்து பார்க்கும் பொழுது நமக்கு வந்து இங்கே ஒரு அழகான காட்சிகள் நமக்கு ஏற்றப்படுகிறது. பாருங்கள் இந்த காட்சிகள் உங்களுக்காக நான் பார்த்துட்ருக்கேன். மேலும் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இன்றைக்கி டூரிஸ்ட் இருக்காங்க. ஸோ அங்கங்கே தங்கள் வித்தைகளை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க, படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் மேலேருந்து பார்க்கும் பொழுது இந்த வட்டார பகுதி எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் வந்து சொல்லுவாங்க சரித்திரம் பெற்ற ஒரு மகளாக. இப்பொழுது சற்று பார்ப்பதற்கு மன வேதனையாக இருக்குது. பார்த்திங்கன்னா பாலடைஞ்சிருக்குது. ஒரு பங்களா முதல் முதலில் கட்டி அந்த பங்களா பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெறும் செவரு மட்டும்தான் இருக்குது. பாருங்கள் ஏறக்குறைய 1880 இந்த நாட்டுக்கு வந்தார். வந்து அந்த பழைய பங்களாவில் தான் இருந்தார். அதான் அவரோட பழைய வீடு. ஓகே. அந்த காலகட்டத்தில் இது இது வந்து இந்த மலையாவிலே பெரிய பங்களா, ஒரு வெள்ளக்கார பங்களா, இதுதான் பெருசு. அது பிறகு அவர் வந்து பிள்ளைங்கிட்டலாம் கலந்து பேசி இதை கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். முடிவு பண்ணிவிட்டு இதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணி இது யார் கட்டுறது, கட்டுறது மட்டும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 450 பேரை வர வச்சார். இந்த டைல்ஸ் வந்து இத்தாலி, அந்த ஆர்கிடெக்ட்லாம் வந்து எல்லாம் கலந்தது, எல்லாம் மலேசியா, மலையா, யூரோப்பு, ஸ்காட்லாண்டு அந்த மாதிரி கலந்து ஆர்கிடெக்ட். அப்போ இதை கட்டிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு, இதில் ஒரு லிஃப்ட் வைக்கணும் அப்படின்னு. அப்போ லிஃப்ட் வைக்கிறதுக்கு ஆர்டர் பண்ணிட்டார். இதுதான் லிஃப்ட் பார்க்குறோம். ஆர்டர் பண்ணிட்டார் லிஃப்ட்டுக்கு. ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த லிஃப்ட்டை வந்து போயிட்டு கொலெக்ட் பண்ணி எடுத்தார். சமயத்தில் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவருக்கு ஒரு சீக்கு வந்து இறந்துட்டார். அதுக்கு பிறகு அவங்க மக வந்து அந்த சொத்தை பராமரித்து இருந்து அது என்ன செஞ்சு 1908 ஹரிசன் கிராஸ்ஃபீல்டு கம்பெனிக்கு விற்றுச்சு. அந்த 3000 ஏக்கர் ஹரிசன் கிராஸ்ஃபீல்டு அந்த ஆரம்பத்தில் வந்து ஆரம்ப காலம் சரியான விலை, நல்ல விலை, பெரிய பணக்காரர் ஆகிறதுக்கு வசதியாக போயிடுச்சு.
மகை எடுத்த பிறகு மகை என்ன செஞ்சு அதை கண்காணிக்க முடியாதுன்னு நரிசன் குரோஸ் சொல்லிட்டு வித்திருச்சு. அவங்க லேலம் போட்டாங்களா, ஏலம் விட்டாங்களா, அந்த ஏலம் போட்ட அந்த பதிவு வந்து பேப்பரில் இருக்கு. I'm gonna take a